என்எம்எம்எஸ் தேர்வை பொறுத்த வரைக்கும் அந்த மனத்திறன் தேர்வில் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது, ஒரு படம் கொடுக்கப்பட்டுட்டு அதிலிருந்து ஒரு 5 கேள்விகளோ 4 கேள்விகளோ கொடுத்துட்டு அதற்குரிய விடைகளை கண்டுபிடிக்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா 9ஆம் வகுப்பில் நீங்கள் படிக்கக்கூடிய வென் டயக்ராம் அப்படின்னு சொல்வதற்கு ஒரு அடிப்படையாக இந்த கணக்கானது இருக்கும், சரிங்களா? இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 விதமான ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, படித்தவர்களுடைய எண்ணிக்கையை இந்த வட்ட வடிவத்தில் இருக்கக்கூடிய எண்ணிக்கையாக வைத்துக்கொள்ளலாம். அடுத்தது பெண்கள் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா செவ்வக வடிவத்தில் இருக்கக்கூடிய எண்ணிக்கையில் இருக்குது. அடுத்தது வேலையில் உள்ளோர் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முக்கோண வடிவத்தில் அந்த எண்ணிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கு, சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு 5 கேள்விகளுக்கு நம்ம விடை காணணும். அதில் முதல் கேள்வியாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா படித்தவர்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. படித்தவர் என்பது பார்த்தீங்கன்னா வட்ட வடிவத்தில் இருக்குது. ஸோ அந்த வட்ட வடிவத்தில் இருக்கக்கூடிய எல்லா எண்ணிக்கையும் சேர்ந்து போகிறோம். அப்போ என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 6 + 2 + 8 + 5 வருது. ஸோ மொத்த எண்ணிக்கை எவ்வளோ வரும்னு பாருங்கள், 6, 2, 8, 5 இந்த 4 எண்கள் தான் இந்த வட்ட வடிவத்தில் இருக்குது, படித்தவர் எண்ணிக்கையாக இருக்குது. ஸோ மொத்தம் எவ்வளோ வரும்னு பாருங்கள், 8, 2, 10, 16, 1, 5, 21. அப்போது மொத்த படித்தவர்களுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 21 அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகேவா? இப்போது கொடுக்கப்பட்டது ஒரே ஒரு டாபிக் அப்படின்றதுனால நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது பாருங்கள், படித்த பெண்கள் அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ 2 விஷயங்கள் இருக்குது இதில், படித்தவர்களாக இருக்கணும், பெண்களாக இருக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு படித்தவர் அப்படிங்கிற எண்ணிக்கையை நம்ம எழுதுவோம். படித்தவர் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 6, 2, 8, 5 இருக்குது, சரிங்களா? இதில் பெண்களை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். அப்போ பெண்களுடைய எண்ணிக்கையில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் என்பது செவ்வக வடிவத்தில் இருக்கா, அதில் என்னென்ன எண்கள் இருக்குன்னா 5, 8 கொடுக்கப்பட்டிருக்கு, சரிங்களா? 6 என்பது பெண்களுடைய எண்ணிக்கையில் வர்றதில்லை, அந்த செவ்வக வடிவத்தில் வர்றதில்லை. அதே மாதிரி 2 என்பது பார்த்திங்க அப்படின்னா செவ்வக வடிவத்தில் இல்லை, சரிங்களா? அதாவது பெண்கள் அப்படின்ற இதில் வரல. ஸோ நான் படித்தவர் அப்படின்னு சொன்னங்காட்டி படித்தவருடைய அந்த எண்ணிக்கையை நான் எடுத்துக்கிருக்கேன், 6, 2, 8, 5 அந்த 4 நம்பரை நம்ம எடுத்தோம். எடுத்துட்டு இப்போ பெண்கள் அப்படின்னு வரும்போது பெண்களுக்குரிய எண்களை மட்டும் நம்ம எடுத்தால் போதும். பெண்களுக்குரிய எண்கள்னு பார்க்கும்போது 5, 8, 3, 4. ஸோ 5, 8 நான் எடுத்துட்டேன், 3, 4 இல்லை, சரிங்களா? ஸோ இந்த 6, 2 தேவையில்லை, ஸோ கேன்சல் பண்ணியிருக்கோம், சரிங்களா? அந்த பெண்களுடைய எண்ணிக்கையில் இந்த 6, 2 என்ற எண்ணானது செவ்வக வடிவ கட்டத்துக்குள்ளே இல்லை, ஓகே? இப்போ இந்த 8 5 மட்டும் இருக்குது. ஸோ இந்த 2 கூட்டினோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எண்ணிக்கை 13, சரிங்களா? அப்போது படித்த பெண்களுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 13, ஓகே? அடுத்தது 3 டாப்பிக்கும் சேர்ந்த மாதிரி இருக்குது, படித்த வேலையில் உள்ள பெண்கள் அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ படித்த அப்படின்ற ஒரு டாப்பிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்த வேலையில் உள்ள பெண்கள் அப்படிங்கிறத நம்ம கொண்டு போக போகிறோம். படித்த அப்படின்றதுனால அதனுடைய எண்ணிக்கைகளை நம்ம எடுக்க போகிறோம். படித்த அப்படிங்கிற போது வட்ட வடிவத்தில் இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா 6, 2, 5, 8, சரிங்களா? இந்த 4 எண்கள் இருக்குது, ஓகே? அடுத்தது வேலையில் உள்ள அப்படின்னு வரும்போது வேலையில் இருக்கக்கூடிய நம்பரை மட்டும் எடுங்க, மீதி இருக்கிற நம்பரை கேன்சல் பண்ணிக்கலாம். வேலையில் உள்ள அப்படின்னு வரும்போது முக்கோண வடிவம், அதில் இருக்கக்கூடிய எண்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2, 8, 4, 10. ஸோ 2, 8 என்பது வேலையில் உள்ள அப்படிங்கிறத வருது, 4, 10 இல்லை, சரிங்களா? அப்போ தேவையில்லாத எண்களான இந்த 6 நம்ம நீக்கிட்டோம், சரிங்களா? அப்போ படித்த அப்படிங்கிறதுல ஆரம்பித்தோம், அடுத்து வேலையில் உள்ள அப்படின்னு வரும்போது 2, 8, 4, 10 இருக்குது. ஸோ 2, 8 நான் வச்சுருக்கிறேன், 4, 10 இல்லை, சரிங்களா? அப்போ தேவையில்லாத இந்த 2 எண்களை நம்ம கேன்சல் பண்ணியிருக்கோம். அடுத்தது பெண்கள் அப்படின்னு வரப்போகிறோம். இப்போ பெண்கள் என்பது செவ்வக வடிவம், அதில் இருக்கிற நம்பர்களை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம், மீதி நம்பரை கேன்சல் பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னா 5, 8, 3, 4 5, 8, 3, 4 ஏற்கனவே 5 கேன்சல் ஆகிருக்கு. இப்போ இருக்கிற நம்பர்களை 8 மட்டும்தான் பெண்களை குறிக்கிறது, சரிங்களா? அதில் 2 என்பது பெண்கள் இல்லை, சரிங்களா? 5, 8, 3, 4 பார்த்திங்கன்னா அந்த 8 மட்டும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதை மட்டும் எடுத்துருக்கிறேன், இந்த 2 என்பது பெண்களை குறிக்காத எண்ணாக இருக்குது, ஓகே? இப்போது படித்த வேலையில் உள்ள பெண்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8, ஓகே? 8 பேர் தான் படித்த வேலையில் உள்ள பெண்கள். அடுத்தது 4வது கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா வேலையில் உள்ள படிக்காத பெண்கள்னு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் வேலையில் உள்ள அப்படிங்கிறதுனால அந்த எண்ணிக்கையை நம்ம எடுத்துக்கலாம். வேலையில் உள்ளோர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2, 8, 4, 10 இங்கே 4 எண்கள் இருக்குது, சரிங்களா? அடுத்தது படிக்காதான்னு இருக்குது,
இது நீங்கள் இப்போதைக்கு பார்க்க வேண்டாம். பெண்களை நம்ம எடுத்துக்கோ, அடுத்தது படிக்காதங்கிற விஷயத்துக்குள்ளே வருவோம். பெண்கள் அப்படின்னு வரும்போது அதற்குரிய எண்ணிக்கையை மட்டும் நீங்கள் வைங்க, மீதி எண்களை கேன்சல் பண்ணுங்கள். 5, 8, 3, 4 சரிங்களா? அப்போது இந்த 8, 4 இருக்குது பெண்களுக்குள்ளே வருது, சரிங்களா? செவ்வகுடையத்துக்குள்ளே வருது. இந்த 2, 10 வரலை, அதனால் நான் கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, படிக்காதவர்கள்னு இருக்குது. ஸோ படித்தவரோட எண்ணிக்கை நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள். படிக்காதவர் வேணும்னா படித்தவரோட எண்ணிக்கை கேன்சல் பண்ணுங்கள். படித்தவர் எண்ணிக்கையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 6, 2, 5, 8 வருது. 6, 2, 5, 8 இப்போ நான் சொன்ன நம்பரில் 8 மட்டும் நம்மகிட்ட இருக்குது. ஸோ அதை நான் கேன்சல் பண்ணிட்டேன். ஏன்னா இது படித்தவர் எண்ணிக்கையே இருக்கிறங்காட்டி அதை கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ படிக்காதவர் அப்படின்னு வரும்போது எவ்வளோ வருதுன்னா 4 தான் வருது, சரிங்களா? அப்போ 4 பேர் தான் வேலையில் உள்ள படிக்காத பெண்கள். அடுத்தது 5வது கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேலையற்ற பெண்கள் அல்லாத படித்தவர். இப்போ வேலையற்றங்கிற ஒரு டாபிக் நம்மக்கிட்ட இல்லை, வேலையில் உள்ளோர் தான் இருக்குது. ஸோ இதை நீங்கள் இப்போதைக்கு பார்க்க வேண்டாம். பெண்கள் அல்லாதன்னு இருக்குது, பெண்கள் தான் நம்மக்கிட்ட இருக்குது, பெண்கள் அல்லாதங்கிறது இல்லை. ஃபஸ்ட்டு அப்போ நம்ம எடுத்துக்கிறது படித்தவர் அப்படிங்கிற அந்த டாபிக் நம்மக்கிட்ட இருக்குது, சரிங்களா? அந்த ஒரு சர்க்கிளானது இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ படித்தவர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 6, 2, 5, 8 இதுதான் படித்தவர். அடுத்தது பெண்கள் அல்லாத அப்படின்னா, இதில் பெண்களை நம்ம கேன்சல் பண்ணணும். பெண்களுடைய எண்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 5, 8, 3, 4 இதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். 5, 8 இந்த ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். ஏன்னா பெண்கள் அல்லாதன்னு கேட்டிருக்கு. ஸோ நான் இந்த பெண்களுக்குரிய எண்ணை நான் கேன்சல் பண்ணியிருக்கேன். அடுத்தது வேலையற்றான் இருக்கு. அப்போது வேலையில் உள்ள அப்படிங்கிற எண்கள்லாம் நீங்கள் கேன்சல் பண்ணணும். ஸோ வேலையற்றான்னு வரும்போது வேலையில் இருக்கக்கூடிய எண்கள் என்னென்னு பாருங்கள், 2 இருக்குது, கேன்சல் பண்ணிக்கலாம். 8, 4, 10 இல்லை, சரிங்களா? அப்போது வேலையற்றன் இருக்குங்காட்டி அந்த வேலையில் உள்ள அப்படிங்கிற அந்த எண்ணை நான் கேன்சல் பண்ணியிருக்கேன், சரிங்களா? இப்போது மீதி என்ன நம்பர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 6 தான் வருது. ஸோ இதுதான் வந்துட்டு வேலையற்ற பெண்கள் அல்லாத படித்தவர்கள். அடுத்தது இந்த படக்கேள்விகள்லேயே பார்த்தீங்கன்னா, இது 2வது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முக்கோண வடிவம் என்பது விளையாட்டு வீரர்களை குறிக்கும். இந்த செவ்வக வடிவம் என்பது வணிகர்களை குறிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த வட்ட வடிவத்தில் இருப்பவர் பார்த்திங்கன்னா படித்தவர்களாக இருக்கிறார்கள், சரிங்களா? இப்போது அதை பேஸ் பண்ணி இந்த 5 கேள்விகளுக்கு நம்ம விடையளிக்கணும். ஃபஸ்ட்டு கேள்வி, பி என்பது எதை குறிக்கிறது? அதாவது பி குறிப்பது எதை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நாம் பண்ண வேண்டியது இந்த பி என்பது எந்தெந்த வடிவங்களுக்குள்ளே வருது அப்படின்னு பாருங்கள். இந்த பி என்பது செவ்வக வடிவத்துக்குள்ளே வருது, அதாவது வணிகர்களை குறிப்பதாக இருக்குது. அடுத்தது வட்ட வடிவத்துக்குள்ளே அந்த பி என்பது வருதான்னு பார்த்தா, வருது இல்லையா? ரைட், பி என்பது வட்டத்துக்குள்ளேயும் வருது, செவ்வகத்துக்குள்ளேயும் வருது. ரைட், பி என்பது முக்கோணத்துக்குள்ளே வருதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, சரிங்களா? அப்போது பி என்பது முக்கோணத்துக்கு வெளியே இருக்குது. ஸோ முக்கோணத்தை பார்க்க வேண்டாம். அப்போது செவ்வக வடிவத்துக்குள்ளே வந்திருக்கு, வட்ட வடிவத்துக்குள்ளேயும் அந்த பி என்பது இருக்குது. ஸோ இந்த பி என்பது எதை குறிக்கிறது என்றால், படித்த, சரிங்களா? வட்டத்துக்கு உண்டான படித்த அப்படின்றத போட்டுக்கலாம், சரிங்களா? அடுத்தது செவ்வகத்துக்கு உண்டான வணிகர்களை குறிக்கிறது, அதாவது படித்த வணிகர்களை அது பி என்பது குறிக்கிறது, சரிங்களா? முக்கோணத்தை நம்ம பார்க்க வேண்டியதில்லை. ஸோ விளையாட்டு என்பது இதற்கு பொருந்தாது, சரிங்களா? முக்கோணத்துக்குள்ளே அந்த பி என்பது இல்லை. வட்டத்துக்குள்ளே வந்தங்காட்டியும் செவ்வகத்துக்குள்ளே வந்திருக்கிறங்காட்டியும் படித்த வணிகர் அப்படின்ற அந்த விளக்கத்தை நம்ம எழுதியிருக்கோம், ரைட்? அடுத்தது 2வது கேள்வி, விளையாட்டில் ஈடுபடும் வணிக ஈடுபாடு அற்றவர்னு இருக்கு. எப்பவுமே இந்த மாதிரி வணிக ஈடுபாடு அற்றவர் அப்படின்றதுனால இதையும் நீங்கள் பார்க்க தேவையில்லை. விளையாட்டில் ஈடுபடுபவர் விளையாட்டு வீரர். அப்போது முக்கோண வடிவம் தான் விளையாட்டு வீரர்களை குறிக்கிறது. அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துங்க, சி, டிஇ. இப்போ நம்ம விளையாட்டு எழுதிட்டோம், விளையாட்டில் ஈடுபடும் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் எழுதியிருக்கோம் சிடிஇயில். அடுத்தது வணிக ஈடுபாடு அற்றவர் அப்படின்ட்டுருக்கு. ஸோ அப்போ வணிகத்தில் இருக்கிறவங்கள கேன்சல் பண்ணிடுங்க. வணிக ஈடுபாடு அற்றவர்னா அந்த வணிகத்தில் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்களை நீங்கள் கேன்சல் பண்ணால், வணிகம் என்பது ஏபிசி, செவ்வக வடிவம் வருது, ஏபிசி என்பது வருது, சரிங்களா? அப்போது சியை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டி மற்றும் இ என்பது தான் விளையாட்டில் ஈடுபடும் வணிக ஈடுபாடு அற்றவர். டி மற்றும் இ அப்படிங்கிறது வருது, சரிங்களா? 3வது கேள்வி, 3 டாபிக்குமே வந்திருக்கு. விளையாட்டில் ஈடுபட்டு வணிக ஈடுபாடற்ற படிக்காதவர். எப்போவுமே இந்த மாதிரி நெகட்டிவாக இருக்குது பார்த்தீங்களா, படிக்காதவர். அந்த டாபிக் நம்மக்கிட்ட இல்லை, விட்டுருங்க.
வணிக ஈடுபாடு அற்ற அப்படின்னு இருக்கு. ஸோ அதையும் நம்ம இப்போதைக்கு தேவையில்ல, வணிகரை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா. இதையும் விட்டுருங்க. விளையாட்டில் ஈடுபட்டுன்னு இருக்கு இல்லையா, அந்த டாபிக் வந்து நம்மக்கிட்ட இருக்குது, விளையாட்டு வீரர்கள் என்பது இருக்குது. ஸோ அதை எடுத்துக்கோங்க. நெகட்டிவாக இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை டாப்பிக்கில் நீங்கள் ஃபஸ்ட் எடுத்து நீங்கள் எடுக்க வேண்டாம். சிடிஇ என்பது தான் விளையாட்டில் ஈடுபடுபவரை குறிக்கிறது. அடுத்தது வணிக ஈடுபாடு அற்ற அப்படின்ட்டு இருக்கிறதுனால வணிகத்தில் ஈடுபாடு இருக்கிறவங்களாம் கேன்சல் பண்ணுங்கள். வணிகத்தில் ஈடுபாடு உடையவர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி, அந்த செவக வடிவத்தில் இருக்கக்கூடிய ஏபிசி, அதில் இருக்கிறத கேன்சல் பண்ணுங்கள். சி என்பது இருக்குது, அதை கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ வணிக ஈடுபாடு அற்றவை நம்ம வந்துட்டோம். அடுத்தது படிக்காதவர் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ படித்தவர்களை நம்மக்கிட்ட இருக்குது, அதை கேன்சல் பண்ணிடுங்க. படித்தவர்கள் அப்படின்னு வரும்போது வட்டத்துக்குள்ளே யார் யார் வராங்கன்னு பாருங்கள். சிடி சரிங்களா, சிடி அடுத்து பிஎஃப். ஸோ அதெல்லாம் இல்லை சரிங்களா, இருக்கிறத கேன்சல் பண்ணுவோம். சிடி பிஎஃப் அப்படின்னு இருக்குது படித்தவர்கள். ஸோ இரு அதில் படிக்காதவர்னு கேட்டங்காட்டி படித்தவர்களை நான் கேன்சல் பண்ணியிருக்கேன். டி என்ற படித்தவரை நான் கேன்சல் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ மிச்சம் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இ என்பது தான் இருக்குது. ஸோ இந்த இ மட்டும்தான் விளையாட்டில் ஈடுபட்டு வணிக ஈடுபாடு அற்ற படிக்காதவர் அப்படின்னு வருது சரிங்களா. அடுத்தது வணிகத்தில் ஈடுபட்டு, வணிகத்திலையும் விளையாட்டிலையும் ஈடுபட்டு, நீங்கள் ஃபஸ்ட்டு வணிகம் என்பதை எடுத்துக்கோங்க. வணிகம் என்பதில் யார் யார் வராங்கன்னா ஏபிசி வர்றாங்க. ஓகே, அதை நம்ம இப்போ எடுப்போம். வணிகம் அப்படிங்கிற டாபிக்கு நம்ம இப்போ வந்திருக்கோம் சரி. அடுத்து விளையாட்டில் ஈடுபடும் அப்படின்ட்டு இருக்கு. விளையாட்டில் ஈடுபடுபவர் அப்படின்னு பார்க்கும்போது இடிசி சரிங்களா, இடிசி. ஸோ இதை மட்டும் வச்சுக்கலாம், மீதி ரெண்டை நம்ம கேன்சல் பண்ணலாம். ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் விளையாட்டில் ஈடுபாடு இல்லை. படித்தவர் அப்படின்னு சொல்லி இருக்குது. படித்தவர் என்று சொல்லும்போது அதுலேயும் பார்த்தீங்கன்னா சிடிபிஎஃப் இருக்குது. ஸோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஃபைனலாக என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சி மட்டும்தான் வணிகத்தில் ஈடுபட்டு விளையாட்டிலையும் ஈடுபட்டு படித்தவராக இருக்கிறார் ரைட். அடுத்தது படிக்காதன் வந்திருக்கா. ஸோ நெகட்டிவாக இருக்கிறனால இதை ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டாம். விளையாட்டில் ஈடுபடாதன் வந்திருக்கா. ஸோ அந்த விளையாட்டில் ஈடுபடாதன் இருக்காட்டி அதையும் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட வேண்டாம். வணிகர்கள்னு இருக்குது. ஸோ அந்த பாசிட்டிவாக இருக்கக்கூடிய அந்த வணிகர்கள் டாபிக் நம்மளுக்கு தெரியும், அதை மட்டும் இப்போதைக்கு எடுங்க. ஏ பி சி இதுதான் வணிகத்தில் ஈடுபடுபவராக இருக்கிறார். செவகத்தில் இருக்கக்கூடிய ஏபிசி என்பவர்கள் தான் வணிகத்தில் ஈடுபடுபவர்களாக இருக்கிறார்கள். ஃபஸ்ட்டு இதை நம்ம வணிகர்கள் எடுத்துட்டோமா. அடுத்தது படிக்காதவர் அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போ படித்தவரை பூரா கேன்சல் பண்ணலாம். படித்தவர்கள் யார் வராங்கன்னா சிடிபிஎஃப், சிடிபிஎஃப். ஸோ இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணியிருக்கோம். சி இருந்துச்சு கேன்சல் பண்ணியிருக்கேன், ஏன்னா படிக்காதவர் தான் வேணும். ஸோ படித்தவர்களை கேன்சல் பண்ணியிருக்கோம். சி என்ற படித்தவரையும் கேன்சல் பண்ணியிருக்கேன், பி என்ற படித்தவரையும் கேன்சல் பண்ணியிருக்கேன். அடுத்தது விளையாட்டில் ஈடுபடாத அப்படின்னு பார்க்கும்போது இடிசி விளையாட்டில் ஈடுபடுபவர்களை கேன்சல் பண்ணுங்கள். ஸோ விளையாட்டில் ஈடுபடுபவர்கள் யாருன்னா சிடிஇ, அதில் சியை நாம் ஏற்கனவே கேன்சல் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபைனலாக நம்மளுக்கு யார் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ என்பவர் தான் விளையாட்டில் ஈடுபடாத, படிக்காத மற்றும் வணிகர்களாக இருப்பவர்கள். படிக்காத, விளையாட்டில் ஈடுபடாத, வணிகர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏ என்பது மட்டும்தான் வருது. ஸோ இவர் தான் வந்து அந்த டாபிக்கு பொருத்தமானவர்.